கம்பளி யானை அல்லது உள்ளி மேமத் அப்படிங்கிறது 1000 வருஷங்களுக்கு முன்னாடி பூமியினுடைய நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வாழ்ந்துட்டு வந்த ஒரு பெரிய விலங்கினமா. இது இன்றைக்கி இருக்கக்கூடிய யானைகளினுடைய மூதாதையராக கருதப்படுது. மேமத்தினுடைய உடல் முழுக்க அடர்த்தியான ரோமங்களால் போர்த்தப்பட்டிருக்குமா. இந்த காரணத்தினால தான் இதை கம்பளி யானைகள்னு சொல்கிறாங்க. ஆதி காலத்து மனுஷங்கள்லாம் குகை ஓவியங்கள்னு ஒன்று வரைவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓவியங்களில் இந்த விலங்குகளுடைய உருவங்கள் வரையப்பட்டிருந்துச்சான். கிட்டத்தட்ட 10000 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த இனம் பூமியிலிருந்து ஃபுல்லாகவே அழிஞ்சு மறைஞ்சு போயிட்டதாக அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. நார்த் அமெரிக்காலையும் சைபீரியாலையும் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகளை வச்சும் பனியில் உறைஞ்ச எலும்பு கூடுகளை வச்சும் இந்த விலங்குகள் பற்றி தெரிய வந்திருக்கு. முதல் முதல்ல இந்த விலங்கை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து குறைஞ்சது 150,000 வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படி கடல் அடிவாரத்தில் மறைச்சி வைக்கப்பட்டிருந்த 3 அடி நீளம் கொண்ட மேமத்தோடைய தங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு கண்ணுக்கு அது ஒரு பெரிய மரக்கட்டை போல தான் இருந்திருக்கும். உண்மையிலேயே விஞ்ஞானிகள் 2 வருஷங்களுக்கு முன்னாடி கலிஃபோர்னியா கடற்கரையில் அசாதாரணமான ஒரு கட்டை மாதிரி ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 3 அடி நீளம் உள்ள மேமோத் தந்தம். மான்ட்ரே பே அக்வாரியம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டின் ஆய்வுக்குழு 2019 கடலின் மேற்பரப்பில் இருந்து சுமார் 10,000 அடிக்கு கீழே உள்ள நீருக்கு அடியில் இருக்கிற மலையை ஆய்வு செஞ்சப்போ இந்த தந்தத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த தந்தம் வந்து ஒரு யங் ஃபீமேல் கொலம்பியன் மேமத்தோடதுன்னு, இந்த மேமத் வந்து லோவர் பாலியோலித்திக் ஏரான்னு சொல்லக்கூடிய 2.7 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தந்தத்தை கொண்ட மேமத்தோட வயசு என்ன, இதை பற்றின வேறு ஏதாவது தகவல்கள் நமக்கு கிடைக்குமா, அதாவது இதோட டயட் பற்றி, இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தகவல் கிடைக்குமா அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் டீப் சீல ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ் வச்சு ஏதாவது உயிரினங்கள் கிடைக்குதா கண்டுபிடிக்க போகிறோமா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறப்ப தான் இந்த மேமத்தோடைய தந்தத்தை தெரியாமல் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடலுக்கு அடியில் போயிட்டா எதிர்பாராததை தான் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த விஷயத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தந்தத்தை கடலினுடைய அடிமட்டத்தில் இருந்து எடுக்கும்போது இந்த தந்தத்தினுடைய முனை பகுதி வந்து உடஞ்சி போயிடுச்சான். அவங்களால ஃபுல் ஸ்பெசிமனை கலெக்ட் பண்ண முடியலை. இது ஒரு மேமத்தோடைய தந்தம் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா மறுபடி இந்த தந்தத்தை எங்கேருந்து எடுத்தாங்களோ அதே இடத்துக்கு போய் விசிட் பண்ணி அங்கேருந்து உடஞ்சி போன தந்தத்தையும் கொண்டு வந்தாங்க. இப்படி அவங்களுக்கு கிடைச்ச பீசஸ் எல்லாம் ஒட்ட வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய சாம்பிள் அவங்களுக்கு கிடச்சிதான். மேமத் டிஎன்ஏவோட ஒரு பெரிய சாம்பிள் அவங்களுக்கு கிடச்சிதான். அதை வச்சு அது என்ன ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொலம்பியன் மேமத் வந்து உலகத்திலேயே இருக்கக்கூடிய பெரிய உயிரினங்களில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இது உள்ளி மேமத்துக்கும் மேமத்துக்கும் ஆன கிராஸ் பிரீடுன்னு சொல்கிறாங்க. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அனிமல் நார்த் அமெரிக்காவில் உலாத்திட்டு இருக்கும்போது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இந்த தந்தத்தை பயன்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. யுரேனியம் தோரியம் போன்ற ஐசோடோப்ஸோட டிகே ரேட்டை வச்சு இந்த தந்தத்தை கொண்ட மேமோத் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வாழ்ந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. தோராயமாக 1,00,000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மேமோத் இங்கே வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த யானையோட தந்தத்தை இவ்வளோ அழகாக பாதுகாக்கிறதுக்கு ஒரு கடலால் தான் முடியும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க. ஆழ்கடலினுடைய அடிமட்டத்தில் டெம்பரேச்சர் வந்து 4 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குமா. இந்த கிளைமேட்னால ஃபாசில் டிகே ரேட் வந்து ஸ்லோவாகுது. அது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பாடை வந்து ஃப்ரீசரில் போட்டால் அது வந்து கெட்டு போகாமல் கொஞ்ச நாள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கணக்கு தான். அது மட்டும் இல்லாமல் ஆழ்கடலினுடைய அடிமட்டத்தில் இருக்க ப்ரெஷர் வந்து சர்ஃபேஸில் இருக்கிற ப்ரெஷரை விட 1100 times ஜாஸ்தியாக இருக்குமா. இந்த கிளைமேட் கண்டிஷன்னாலையும் ப்ரெஷர் கண்டிஷன்னாலையும் தான் இந்த மாதிரியான பழமையான பொருட்கள் வந்து கடலுக்கடியில் பத்திரமாக இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இதே தந்தம் ஒரு ஆழ்கடலின் அடிமட்டத்தில் கிடைக்காம நிலத்தில் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா இதனுடைய ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க.
இப்படி ஒரு உயிரினம் வாழ்ந்திருந்துச்சா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கு தெரியலை பர்சனலாக. இந்த வீடியோவை ரெடி பண்ணும்போது தான் நிறைய விஷயங்களை நான் இந்த மேமோத் பற்றி கற்றுக்கிட்டேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுருங்க. இந்த மாதிரி இன்னும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.